கைஸ் வெல்கம் பேக் அனதர் வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன்னால் பார்த்தீங்கன்னா எங்கேயோ எந்த இடத்துக்கும் போக முடியாமல் வந்து ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வந்து லீவ் விட்டதுனால பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஸ்கூலுன்னு சரி இருந்தாலும் சரி காலேஜ் இருந்தாலும் சரி எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரும் அதை மறந்து தான் வாழ்றோம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நம்ம முக்கியமாக காலேஜ் கூட விட்டுருங்க. ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா 12th அவங்களுக்கு ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. 11th வந்து ஒரு எக்ஸாமும் 10th பப்ளிக் வந்து முக்கியமாக இருக்குது. 10th இந்த பப்ளிக்கை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. வந்து ஒரு டேட் சொன்னாங்கன்னா அதையும் போஸ்ட்போன் பண்ணி தான் வந்துடுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை வந்து அதாவது நம்ம நாட்டோட எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அஃபீஷியலாக வந்து அன்றைக்கி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஜூன் 1 ஜூன் 10 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகுது. ஜூன் 2 பார்த்தீங்கன்னா 11th வந்து விட்ட ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. ஜூன் 4 பார்த்தீங்கன்னா 12th வந்து அந்த லாக்டவுன்னால் வந்து எழுத முடியாத போனவங்களுக்கு வந்து அன்றைக்கி எக்ஸாம் நடத்த போகிறான்னு சொல்லிட்டு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் நம்ம நாட்டோட எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த நேரத்தில் தான் அது சாத்தியமானா இல்லை இணைப்பு தான் அது சாத்தியம் இல்லை. நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக சென்னையிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 800-750 அப்படி இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. தவிர என்றைக்குமே கம்மியாகிற மாதிரி தெரில. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன பொதுவாக 100% இது வந்து ஒரு இம்பாசிபிளான விஷயம். இது வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் ஈடுபடுற போல இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க அவங்க அதாவது இந்த இப்போ எக்ஸாம் எழுத போகிற பசங்க அவங்க பேரண்ட்ஸு அதுக்கடுத்து அவங்க எடுக்க டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த எக்ஸாம் வைக்க வேணாம் தான் பசங்க சொல்கிறாங்க. பசங்களுக்கு இன்னொன்று ஒரு விஷயம்னா இப்போ என்னென்னா எக்ஸாம் படித்த பசங்களுக்கு பிரச்சனை இல்லை, படிக்காத பசங்க வந்து எக்ஸாமே வேணாம்னு சொல்லிட்டு இப்போ இருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரையும் வந்து எக்ஸாம் மோஸ்ட்லி கேன்சல் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை தான். ஆனால் கேன்சல் பண்ணுற மாதிரி இந்த நிலைமையில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிச்ச மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு எக்ஸாம் நடத்த வேணாம், இப்போ சூழ்நிலை வந்து சரியில்லை, அதுக்காக நீங்கள் வந்து இப்போதைக்கு எக்ஸாம் நடத்த வேணாம்னு சொல்லிட்டு எல்லா தரப்புலும் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் கூட கோர்ட்டில் பேருக்கு அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு எக்ஸாம் நடத்த வேணாம், நீங்கள் வந்து அதுக்கே தான் எங்கள்கிட்ட நீங்கள் எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த கேஸை எடுத்து இதுக்கு எப்படி எக்ஸாம் நடத்தலாமா நடத்தப்படாமல் சொல்லியிருக்காங்க. ஆனால் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பசங்களுக்கு வந்து பஸ்ஸு வந்து நாங்களே டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சுருவோம், எப்படின்னா வீட்டுக்கு போய் பசங்களை கூட்டிகிட்டு மதியானம் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நாங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ணிடுவோம். எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போ எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது சானிடைசர் வந்து அவங்க கொடுத்துருவோம், மாஸ்க் கன்ஃபார்மாக வச்சுக்கணும், எல்லாமே வச்சுருக்கணும் சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல எப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது. எப்படின்னா பசங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10th ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பொதுவாக அவன் படிச்சுட்டு ஒரு கிளாஸ்க்கு உள்ளே போகும்போது அவன் ப்ரெஷரில் தான் இருப்பான். என்னன்னா எப்படின்னா சில பேருக்கு வந்து படித்தது பார்த்தீங்கன்னா திடீர்னு ப்ரெஷர் வந்து அதிகமான ப்ரெஷர் ஏற்பட்டுச்சுன்னா படித்தது வந்து போயிடும். படித்த வந்து பிடிச்சா எக்ஸாமில் வந்து ஒழுங்காக எக்ஸாம் எழுத மாட்டான், அப்படியே உட்காந்துருவோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திறமை ஸ்கேனர் வச்சு பசங்களை வந்து டிகிரி செக் பண்ணுவோம், டிகிரி வந்து கம்மியாக இருந்துச்சுனா பசங்களை அலோவ் பண்ணுவோம், கம்மியாக இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ் உட்கா வச்சுட்டு திரும்பி செக் பண்ணுவாங்களாம், திரும்பி செக் பண்ணும்போது கம்மியாக ஆகுச்சுன்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம், இல்லாட்டி வீட்டுக்கு அமைச்சிடுவாங்களாம். இதான் இன்னும் ஒரு சைல்டிஷான இருக்குது என்னை பொறுத்தவரையும். இதான் ஒரு சாத்தியமே இல்லை, பசங்க ஆல்ரெடியும் அவன் ப்ரெஷரில் தான் இருப்பான், நான் எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன், எக்ஸாம் எழுப்பலாம், எல்லாம் படித்தது மறந்து போயிடுமா, அவன் அவ்வளோ ப்ரெஷரில் இருப்பான். இவன் வந்து இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பண்ணாங்கன்னா சுத்தமாக அவங்களை மறந்து போயிடும், அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப்பே இருக்காது, கன்ஃபார்ம் நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோம் வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 10th பசங்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கிறது பெரிய ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் இந்த நேரத்தில் எக்ஸாம் வந்து இந்த நேரத்தில் வைக்கப்படவங்களுக்கு இந்த 10th பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் போய் எக்ஸாம் எழுதினாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியோ 10 லட்சம் பேர் எக்ஸாம் எழுத போவாங்க. திடீர்னு வந்து அதாவது வந்து ஒரு பையனுக்கு ஸ்ப்ரெட்டாக ஒரு ஸ்கூலில் வந்து இதேமாதிரி ஒரு பையனுக்கு ஸ்ப்ரெட் ஆகினாலும் எங்கே பார்த்தா ஸ்ப்ரெட் ஆகிடும், அதுக்கு யார் அவங்க பொறுப்பு எடுத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த நேரத்தில் வந்து இதே மாதிரி எக்ஸாம் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறது மேலே. ஸோ அதெல்லாம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் அடுத்து எக்ஸாம் நடத்தலாமா இல்லை கேன்சல் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் கூட நேற்று கேஸ் நடந்துட்டுருக்கு, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டே வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, திரும்பி அது நடக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 10th பசங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எல்லாரும் வந்து எல்லாம் பயந்துட்டு தான் இருக்காங்க, எக்ஸாம் நடக்குமா இல்லாட்டி சில பேர் கேன்சல் ஆகிடுச்சா நல்லா இருக்கும்னு வச்சுருக்காங்க, சில பேர் படித்தது வீணாக போயிடுமே ஏதாவது நான் படித்தே ஆகணுங்காங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து இப்படி பாஸ் பண்ண அதாவது என்னை பொறுத்தவரையும் நான் இதேமாதிரி மார்க் வந்து எக்ஸாம் மோஸ்ட்லி கேன்சல் பண்ண மாட்டேன், ஏன்னா அதை வச்சுட்டு 11th போகணும், அதனால 11th போகிறனால வந்து மோஸ்ட்லி என்னை பொறுத்த கேன்சல் அப்படி கேன்சல் பண்ணாலும் ஆஃப்லி மார்க் எடுப்பாங்க, ஆஃப்லி மார்க் எடுத்து பப்ளிக்கில் போனாங்க. ஆனால் ஆஃப்லியில் நிறைய சில பேர் வந்து மார்க்கே நிறையா எடுத்துருக்க மாட்டாங்க,
அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் பயப்படுவாங்க, ஏன்னா ஆஃப் ஃபெயில் மார்க் தான் எடுத்து நான் ஃபெயில் ஆகிடும் சொல்லி நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து என்னை பற்றி எக்ஸாம் வைப்பாங்க, ஆனால் இப்போ வைக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலை இப்போ இருக்கிறதுனால இப்படி இப்போ வைக்க மாட்டாங்க தான் என்னை பற்றி. முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம குறிக்க வேண்டியது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்டென்ஸ் சொல்லிட்டு எக்ஸாம் தான் பண்ணுவாங்க. அதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, எல்லாருக்கும் தெரியும், மோஸ்ட்லி டென்த்து பசங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம். இந்த விஷயத்தனா என்னென்ன பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹைஸ்கூலில் நான் படிக்கிறேன்னா, இந்த ஹைஸ்கூலில் வந்து எனக்கு வந்து அந்த நான் படிக்கிற ஸ்கூலில் வந்து எனக்கு எக்ஸாம் இருக்காது. அதாவது நான் இங்கேருந்து வேறு ஊருக்கு போய் நான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி அந்த ஊர் பசங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்து எழுதுவாங்க, இதுதான் எக்ஸாம் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம ஸ்கூலில் எழுத முடியாது, ஆனால் வேறு ஸ்கூலில் போய் எழுதுவோம். ஆனால் அதை வந்து இப்போ இல்லை, இந்த வைரஸ்னால வந்து இந்த சீக்கிரத்தில் எக்ஸாம் முடிக்கும் நேரத்தில் அதுக்காக பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்கூலே அந்தந்த சென்டென்ஸ் சொல்லிட்டு நம்ம நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட கூடிய சீக்கிரம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் காலேஜ் அதேமாதிரிலாம் இருக்குது, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு விஷயமா இப்போ தான் சொல்லிட்டு வராங்க, நெக்ஸ்ட் என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, இதே இதோட சொல்லி நான் வீடியோ முடிச்சேன். இதே போல் நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். டேக் கேர், பை.